தனது 70வது பிறந்த நாளை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தனது 70வது பிறந்த நாளை இன்று கொண்டாடி வருகிறார். இந்த நிலையில் தனது பிறந்த நாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்பு தனது தந்தையும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி நினைவிடத்தில் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மு க ஸ்டாலினின் பிறந்த நாளை ஒட்டி முயற்சி 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 அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கருணாநிதி நினைவிடத்தில் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று வேப்பேரி பெரியார் திடலில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி முதலமைச்சருக்கு புத்தகத்தை பரிசாக கொடுத்து வாழ்த்து கூறினார். அதன்பின் சிஐடி காலனியில் உள்ள இல்லத்தில் கருணாநிதி உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் கோபாலபுரம் இல்லத்தில் தனது தாயார் தயாளம்மாளிடம் வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். 70வது பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆகியோர் கடிதம் மூலம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோன்று பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தொலைபேசி மூலம் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக பிரதமர் மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியமாகவும் வாழ வாழ்த்துவதாக பதிவிட்டுள்ளார். இதேபோன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த ஆரோக்கியத்துடனும் வாழ பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஆளுநர் ஆர் என் ரவி பதிவிட்டுள்ளார். மு க ஸ்டாலினின் சகோதரியும் திமுக எம்பியுமான கனிமொழி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்து வீடியோ வெளியிட்டார். நாடு முழுவதுமே ஃபாசிசத்தை எதிர்ப்பதற்கு தன்னுடைய கொள்கை பிடிப்பால் தொடர்ந்து போர் தொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களை நம்பிக்கையோடு உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே அவருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோன்று தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரும் முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தோழமை கட்சி தலைவர்கள் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, டி ராஜா, முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு மரக்கன்றுகளை முதலமைச்சர் பரிசாக வழங்கினார். அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் திமுக எடுக்கிற முன்னெடுப்புகள் அனைத்துக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். இதேபோன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ, தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோரும் மு க ஸ்டாலினுக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். அவரது புகழ் பின்னும் மண்ணும் இருக்கின்ற வரை இருக்கும். திராவிட இயக்க சரித்திரத்திலே ஒரு புதிய ஒளி வீசுகிறது. இதைத் தொடர்ந்து அன்னாரிவாலயத்தில் கட்சித் தொண்டர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். திருவண்ணாமலையைச் சேர்ந்த திமுக நிர்வாகி சாகிஷா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒட்டகத்தை பரிசாக வழங்கினார். திமுக கொடி போர்த்தப்பட்ட ஒட்டகத்தை முதலமைச்சர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். சென்னையில் வீட்டு பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அதன்படி ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளிலும் வீட்டு பயன்பாடு மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த ஜூலை 6ஆம் தேதிக்கு பிறகு 8 மாதங்களாக வீட்டு பயன்பாட்டு சிலிண்டரின் விலை மாற்றம் செய்யப்படாத நிலையில் தற்போது 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோன்று வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலையும் உயர்ந்துள்ளது.
சென்னையில் 1068.50 ரூபாய் இருந்த வீட்டு பயன்பாட்டு சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1118.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை 351 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1917 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் 2268 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்திற்கு பிறகு வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை மீண்டும் 2000 ரூபாயை கடந்துள்ளது. சிலிண்டர் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் என திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். அத்தியாவசிய பொருள் இதோட விலைகளை ஏற்கும்போது குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். இப்ப இதோட விலை ஏறும்போது அடுத்ததா நம்ம ஒரு டீ குடிக்க போறோம், அதோட விலைகளுமே ஏறிட்டே இருக்கும். அப்ப ஒரு பொருளை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த விலைகளும் ஏற்றப்படும். இந்த அத்தியாவசிய பொருளோட விலைகள் ஏறும்போது குடும்பத்தில் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுலேயே வந்து கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களோ மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களோ ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இதை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் கொஞ்சம் கவனித்து அதோட விலைகளை குறைச்சா நல்லா இருக்கும். சிலிண்டர் விலை இன்னைக்கு 50 ரூபாய் ஏறி இருக்கு. குடும்பத்துக்கு முக்கியமான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான், அது ஏறிச்சுனால எல்லாமே ஏறும். ஏழை மக்கள் நடுத்தர மக்கள்லாம் என்ன செய்வாங்க? சின்ன கடையெல்லாம் இருந்தாலும் 10 பேருக்கு பொழப்பு கொடுக்குற மாதிரி ஒரு தொழில் இது. வர்றவங்களையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல, இருக்கிறவங்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை உயர்வால் தொழில் பாதிக்கப்படுவதாக உணவகம் மற்றும் தேநீர் கடை உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நான் இங்கே வந்து 20 வருஷமாக அந்த கடை வச்சிருக்கிறேன். ஒரே டயத்தில் வந்து 350 ரூபா ஏற்றிருக்காங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை கேட்டிங்களா? இது என்ன செய்யணும்னு கேட்டால் நான் வாடிக்கையாளர் தலையில் தான் வைக்கணும். ஏற்கனவே 10-12 ரூபாய் டீ வித்துட்ருக்கோம். அது வந்து எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகலை. சிறு தொழிலாளர் ரொம்ப பாதிக்கப்படுறோம். நாங்களாம் இது மாதிரிலாம் ரொம்ப பாதிக்கப்படுறோம். ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடிய மாட்டேங்குது, பொருள் வாங்க முடிய மாட்டேங்குது, செய்ய முடிய மாட்டேங்குது. பாதிப்பு வியாபாரத்தில் நஷ்டம், லாபத்தில் நஷ்டம்ட்டு போக வேண்டியதான். அதுமாரி தான் ஆகிட்டுருக்கு. ஏறி இறங்குது பிறகு ஒன்றும் பண்ண முடியல, இப்போ மறுபடியும் ஏறி இருக்குது. ஈரோடு மாவட்டம் பவானியில் கோவில் திருவிழாவில் சேறு பூசியும் பல்வேறு வேடங்கள் அணிந்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பவானி செல்லாண்டியம்மன் கோவிலில் மாசி திருவிழா நடைபெற்று வருகிறது. இன்று எல்லையம்மன் கோவிலில் இருந்து செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு அம்மனை அழைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உடலில் சேறு பூசியும் அம்மன், சிவன், குறவன், குரத்தி, ரோபோ வேடம் அணிந்து உள்ளிட்ட பல்வேறு வேடங்களை அணிந்து கொண்டும் ஊர்வலமாக வந்தனர். காய்கறிகள், இலை தழைகள் அணிந்து வந்தும் அம்மனை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அனுமதியின்றி நடைபெற்ற காளைவிடும் விழாவில் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காயம் ஏற்பட்டது. ராட்டினமங்கலம் கிராமத்தில் நடைபெற்ற காளைவிடும் விழாவுக்காக வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மட்டுமின்றி ஆந்திரா, கேரள மாநிலங்களில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டு வரப்பட்டிருந்தன. வாடிவாசலில் இருந்து சீரிப்பாய்ந்த அந்த காளைகளை ஏராளமான வீரர்கள் உற்சாகப்படுத்தினர். இதில் முதலிடத்தை பிடித்த காளைக்கு 1 லட்சமும், இரண்டாம் இடம் பிடித்த காளைக்கு 50,000, மூன்றாம் இடம் பிடித்த காளைக்கு 40,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது காயமடைந்த 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பதிவான வாக்குகள் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் நாளை காலை 8 மணிக்கு எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாக நடைபெற காவல்துறை சார்பில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. வாக்குகள் பதிவான இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமுக்கு 2 கம்பெனி துணை ராணுவத்தினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தவிர ஆயுதப்படை மற்றும் சிறப்பு காவல்படை உள்ளூர் போலீசார் என்று 750க்கும் மேற்பட்டோர் 2 மற்றும் 3வது அடுக்கில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாளை வாக்கு எண்ணிக்கையின் போது முகவர்கள், வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சசிமோகன் தெரிவித்திருக்கிறார். நாளைக்கு ஓட்டு எண்ணிக்கை சம்பந்தமாக நம்முடைய ஈரோடு மாவட்ட காவல்துறையின் சார்பாக சுமார் 750 காவல் ஆளுநர்கள் மற்றும் அதிகாரிகள் தலைமையில் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இது போக ஸ்ட்ராங் ரூமுக்கு 2 கம்பெனி ஆஃப் சிஏபிஎஃப் கம்பெனி இருக்காங்க. அவங்க ஸ்ட்ராங் ரூம் கார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னர் பெரிஃபரி அவங்க பார்த்துக்கிறாங்க. இது போக நம்ம ஆம்டு ரிசர்வ்,
டிஎஸ்பி ஸ்ட்ரென்த்து ஸ்பெஷல் பட்டாலியன் அவங்க ப்ளஸ் நம்ம லோக்கல் ஸ்ட்ரென்த்து இவங்க செகண்ட் அண்ட் தேர்ட் டயரில் டியூட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நாளைக்கு இருக்கக்கூடிய ஓட்டு எண்ணிக்கையப்போ முகவர்கள் என்ன செய்யணும், வேட்பாளர்கள் என்ன செய்யணும் எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியராக ஏற்கனவே ஆர்வம் மூலமாக தகவல் சொல்லியிருக்கோம். வாக்கு எண்ணிக்கை தொடங்குவது முதல் வெற்றி சான்றிதழ் வழங்கும் வரை முழுமையான பாதுகாப்பு செய்யப்பட்டிருப்பதாக காவல் கண்காணிப்பாளர் கூறினார். தண்ணீர் பாட்டில், மை, பேனா, தீப்பெட்டி போன்ற பொருட்களை வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு உள்ளே எடுத்து வர அனுமதி இல்லை என்றும், வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு உள்ளே பாதுகாப்பு ஏற்பாடுகளைப் போலவே ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு மற்றும் திரிபுரா, நாகாலாந்து, மேகாலய மாநில தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை காலை 7 மணி முதல் எண்ணப்படுகின்றன. இந்த வாக்கு எண்ணிக்கை குறித்த தகவல்களை உடனுக்குடன் துல்லியமாக தரும் வகையில் News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அது குறித்த சிறப்பு நேரலை காலை 7 மணிக்கு தொடங்குகிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். டெல்லியில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சராக்க அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் துணைநிலை ஆளுநருக்கு பரிந்துரை செய்துள்ளார். புதிய மதுபானக் கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரில் துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதேபோன்று சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சத்யேந்தர் ஜெயினும் தனது பதவியிலிருந்து விலகினார். இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களான சௌரப் பரத்வாஜ், அதிஷி ஆகியோரை அமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் பரிந்துரை செய்துள்ளார். 8 வயது சிறுமியை வன்கொடுமை செய்த வழக்கில் திருப்பூரைச் சேர்ந்த நபருக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கை விசாரித்த திருப்பூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த 2014 குற்றஞ்சாட்டப்பட்டவரை விடுதலை செய்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் சிறுமிக்கு இழப்பீடாக 10,50,000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டது. மேலும் குற்றவாளியின் குழந்தைகள் படிப்பை தொடர உரிய உதவியை வழங்குவது குறித்து தமிழக அரசு பரிசீலிக்க அறிவுறுத்தியுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி கர்நாடகாவில் அரசு ஊழியர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடக தலைமை செயலாளரிடம் நடந்த பேச்சுவார்த்தையின்போது 7வது ஊதியக் குழுவின் இடைக்கால அறிக்கையை உடனே பெற்று அதை அமல்படுத்துமாறு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதில் உடன்பாடு எட்டப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அரசு ஊழியர்கள் சங்க மாநில தலைவர் ஷடக்ஷரி தலைமையில் மாநிலம் முழுவதும் அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தால் அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. அரசாங்கத்தின் முடிவுக்காக காத்திருப்பதாக அரசு ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மதுக்கரையில் மக்னாயானை ரயிலில் அடிபடாமல் நொடிப்பொழுதில் தப்பிய வீடியோ வெளியாகியுள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையில் சுற்றி வந்த மக்னாயானை கடந்த 5ஆம் தேதி பிடிக்கப்பட்டு வரகழியாறு வனப்பகுதியில் விடப்பட்டது. இந்த யானையை வனத்துறையினர் கண்காணித்து வந்த சூழலில் கடந்த 23ஆம் தேதி மதுக்கரை வந்த யானை தண்டவாளத்தில் ஏறி நின்றது. அந்நேரம் ரயில் வர தண்டவாளத்திலிருந்து யானையை விரட்ட மதுக்கரை வனத்துறையினர் பட்டாசு வெடித்து சத்தம் எழுப்பினர். யானை தண்டவாளத்தில் இறங்கிய அடுத்த நொடி ரயில் அவ்விடத்தை கடந்து சென்றது. நாகையில் நிதி நிறுவனம் நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் தந்தை மற்றும் 3 மகன்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரவி என்பவருக்கு சொந்தமான நிதி நிறுவனத்தில் 1,000,000 வைப்பு தொகை, சேமிப்பு கணக்கு, மாதச்சீட்டு என 200 கோடி வரையில் முதலீடு செய்துள்ளனர். கால அவகாசம் முடிந்த பின்பும் அந்த நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை திரும்ப தராத நிலையில் ஆட்சியர் அருண் தம்புராஜிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நிதி நிறுவன அதிபர் ரவி, அவரது மகன்கள் ஜெய்சிவா, செந்தில்குமார், பாலாஜி ஆகியோரை கைது செய்துள்ளனர். ஆளுநர் என்பவர் மாநில அரசின் அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர் என பஞ்சாப் அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. இந்நிலையில் News18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பேட்டியில் பஞ்சாப் ஆளுநரின் செயல்பாட்டை அரசியலமைப்பிற்கு எதிரானதாகவே பார்ப்பதாக நீதியரசர் ஏ கே ராஜன் தெரிவித்தார். 1974 உச்சநீதிமன்றம் சாம்சர் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிற கேஸில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க என்னன்னா, ஆளுநர் வந்து அரசு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அரசு அமைச்சரவை என்ன சொல்லுதோ அந்த அட்வைஸுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படிங்கிறது 1974 சொல்லியாச்சு.
அதுக்கப்புறம் 2016 இன்னொரு கேஸ்லையும் இது ஸ்பெசிஃபிக்காக அதே சொல்லியிருக்காங்க. ஆளுநர் என்பவர் அரசு அமைச்சரவை என்ன அட்வைஸ் கொடுக்குதோ அந்த அட்வைஸ் படி தான் நடக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அதே தான் இப்போ இன்னைக்கும் திரும்ப மீண்டும் உறுதிப்படுத்தி தான் சொல்லியிருக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு ஆளுநர்கள் தூணாக இருக்க வேண்டும் என அதிமுக மூத்த தலைவர் வைகை செல்வன் தெரிவித்திருக்கிறார். பஞ்சாப் மாநிலத்தில் அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் சட்டமன்றத்தை கூட்டுவது குறித்து. இது குறித்து மேதக ஆளுநர் அனுமதி வழங்கவில்லை. அனுமதி வழங்காததனால் உச்சநீதிமன்றம் சென்றது பஞ்சாப் அரசாங்கம். உச்சநீதிமன்றம் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆக ஒரு அரசாங்கம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. அப்படிப்பட்ட மக்களால் மக்களாட்சி நடத்துகிற ஒரு அரசுக்கு தூணாக துணையாக இருக்க வேண்டும் மேதக ஆளுநர்கள் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனது தெளிவான பார்வையும் தெளிவான கருத்துக்களையும் பதிவு செய்கிறது. தேர்தலில் அரசியல் கட்சியினர் பணப்பட்டுவாடா செய்வதாக கூறும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் போது என்ன செய்தார் என்று அனைவருக்கும் தெரியும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்திருக்கிறார். ரஃபேல் வாட்ச் ரசீது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அண்ணாமலை இன்னும் பதிலளிக்கவில்லை என்றும் கூறினார். பாஜகவுடைய தமிழ்நாட்டு உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டு சொல்ல சொன்னேன், அதுவும் கேட்கல இல்ல அவர் சொல்லலையான்னு தெரியல. பில்லு கேட்டேன், அந்த பில்லையும் நீங்கள் என்ன வாங்கி கொடுக்கல இல்லை அந்த நபர் பில்லையும் கொடுக்கல. நேற்று ஒரு செய்தியை பார்த்தேன், ஏதோ வாக்காளர்களுக்கு வந்து பரிசு பொருள் கொடுக்கறது சம்மந்தமாக சொன்னார். நான் பல முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் சொன்ன நபர் அரவக்குறிச்சி தேர்தலில் வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தார். 1000 ரூபாய் பணம் கொடுத்தும் எடுபடாமல் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர். அதேபோல் அவங்க கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் நேற்று ஒரு செய்தியை உங்கள் தொலைக்காட்சி மூலியமாக பார்த்தேன், அவங்களும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. அவங்களும் மொடக்குறிச்சியில் என்ன கொடுத்து எப்படி வந்தாங்கிறத அவங்களையும் உணர்ந்து பார்க்கணும். எனவே வந்து நம்ம ஒருவர் மீது குறை சொல்லுகின்ற பொழுது அல்லது நாம் பொதுவெளியில் கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி செயல்படுறோம், நாம் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து பேசணும். கோவில்கள் தனியார் அமைப்புகளிடம் உள்ள வளர்ப்பு யானைகளை மறுவாழ்வு முகாம்களுக்கு மாற்றுவது குறித்து பரிசீலிக்க தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த ஷேக் முகமதுவுக்கு சொந்தமானது 56 வயதிலான லலிதா என்ற பெண் யானை. இந்த யானையின் பராமரிப்பு குறித்து வனத்துறையினர் மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி யானையை வாகனிடமிருந்து பிரித்து அழைத்து செல்ல வேண்டாம் என்றும் யானை தொடர்ந்து வாகனின் பராமரிப்பிலேயே இருக்கட்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் ஜனவரி 1 வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்புக்காக அழைத்து செல்லப்பட்ட போது யானை லலிதாவுக்கு காயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக விலங்கு நல ஆர்வலர் சுனிதா கிறிஸ்டி என்பவர் புகார் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீண்டும் விசாரித்தார். அப்போது யானை பராமரிப்பு குறித்து வாகன் தரப்பில் அறிக்கை அளிக்கப்பட்ட நிலையிலும் யானைக்கு காயம் ஏற்பட்ட தொடர்பாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். லலிதா யானைக்கு முறையான சிகிச்சையும் உணவும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் எந்த யானையையும் இனிமேல் வளர்ப்பு யானையாக மாற்றக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் பல இடங்களில் யானைகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்றும் பாகன்கள் அவற்றை துன்புறுத்துவதாகவும் நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். இதனால் அனைத்து கோவில்கள் மற்றும் தனியார் வளர்க்கக்கூடிய யானைகள் குறித்து சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலர்கள் ஆய்வு செய்ய நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டார். கோவில்களில் வளர்க்கப்படக்கூடிய யானைகள் அரசு மறுவாழ்வு முகாம்களுக்கு அனுப்பப்பட வேண்டுமா என்பது தொடர்பாக ஆலோசித்து அதன் அடிப்படையில் கோவில்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தினார். நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு விலங்கு நல ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இது ஒரு அருமையான விஷயம். அதாவது ஒரு உருவம், ஒரு பெரிய உருவம் வந்து ஒரு கோயில் இல்ல மத்த பிரைவேட்லயே கஷ்டப்படுறது வெளி உலகத்துக்கு வர்றதில்ல. இப்ப சார் மூலயமா எல்லா இடமும் ஆய்வு செய்வது மூலம் ஏதோ யானைகள் கஷ்டப்பட்டாலும் அது வெளி உலகத்துக்கு வருது. அதே சமயம் யானைகள் வாகனிடமிருந்து பிரிக்கப்படும் பட்சத்தில் அவை மன உளைச்சல்களுக்கு ஆளாகும் என்று தன்னார்வலர்கள் கூறுகின்றனர். அந்த மாதிரி ஒரு யானையை உவமையா வச்சு எல்லாத்தையும் முடக்குங்கிறது ஒரு தப்பான செயல். ரெண்டாவது, இந்த யானை வந்து 70 வயசு, 70 வயசுல நமக்கே கைகாலெல்லாம் முடங்கி போயிடும். அப்படி இருக்கும்போது யானைக்கும் அதே மாதிரிதான். காடுகளில் உள்ளதை விட தங்களிடம்தான் அதிக நாட்கள் யானைகள் வாழ்வதாக வாகனங்கள் தெரிவிக்கின்றனர். நல்லபடியா வளர்த்துங்க, நல்லபடியா செய்யுங்க அப்படிங்கிறது வேற. யானையே வச்சுக்கிற கூடாது, காட்டில் வண்டி விடுங்கன்னா நான் இன்னைக்கு சவால் விட்டு சொல்றேன்.
காட்டில் இருக்க யானைகளை விட நாட்டு வளர்ப்பு யானைகள் வந்து அதிகமான வாழ்நாளை இது பண்ணியிருக்குங்கிறது தான் உண்மை. வளர்ப்பு யானைகளை முகாம்களுக்கு மாற்றுவது குறித்த உத்தரவை நீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் யானை வளர்ப்பவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 109 ரன்களுக்கு சுருண்டது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி இந்தோரில் நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதிகபட்சமாக விராட் கோலி 22 ரன்களிலும் சுபன் கில் 21 ரன்களும் எடுத்தனர். புஜாரா 1 ரன் எடுத்தும் ரவீந்திர ஜடேஜா 4 ரன்களிலும் ஸ்ரேயாஸ் ஐயர் ரன் எதுவும் எடுக்காமலும் பெவிலியன் திரும்பினர். இந்திய அணியின் அனைத்து பேட்ஸ்மென்களும் ஆஸ்திரேலியாவின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் வந்த வேகத்தில் விக்கெட்டை இழந்து நடையை கட்டியதால் இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் வெறும் 109 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஆஸ்திரேலியா அணி சார்பில் அதிகபட்சமாக மேத்யூ குனமன் 5 விக்கெட்டுகளையும் நாதன் லயோன் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இதை அடுத்து பேட்டிங்கை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் டிராவிஸ் 9 ரன்களில் ஆட்டமிழந்தார். பின்னர் அந்த அணி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. சற்று முன்பு வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 70 ரன்களை கடந்துள்ளது. தொடர்ந்து அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு. Languages, 26 states, 1200 plus reporters, 67 plus crore views.